தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள தளர்வற்ற முழு ஊரடங்கு வரும் 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சில தளர்வுகளுடன் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நோய் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகமாகவே உள்ளதால் அத்தியாவசிய செயல்பாடுகளை தவிர கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்டு வரும் முழு ஊரடங்கு வரும் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை சில தளர்வுகளுடன் நீட்டிப்பு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஊரடங்கின் போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். முழு ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் தற்போது கொரோனா நோய் தொற்று பல மாவட்டங்களில் பரவலாக கட்டுக்குள் வந்துள்ள போதிலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் மட்டும் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகமாகவே உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த மாவட்டங்களில் நோய் தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையிலும் அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடனும் அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி மளிகை, காய்கறி, இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகள், காய்கறி, பழங்கள், பூ விற்கும் நடைபாதை கடைகள் ஆகியவை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மீன் சந்தைகள் மற்றும் இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஒரு நாளைக்கு 50 டோக்கன்கள் மட்டும் கொடுத்து பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளப்படும். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். இந்த 11 மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடுதலாக சில செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படும். அதன்படி 11 மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ-பதிவுடன் அனுமதிக்கப்படும். மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் எந்திரங்கள் பழுது நீக்குவோர்கள், தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இ-பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள். மின்பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், மிதிவட்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், வாகன உதிரிபாக விற்பனை கடைகள், புத்தகம் மற்றும் எழுதுபொருள் விற்பனை கடைகள் ஆகியவையும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் இ-பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும். வாடகை கார்களின் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகளும் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் இ பாஸ் பெற வேண்டும். தமிழக அரசால் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நடமாடும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறி, பழங்கள் விற்பனை செய்யும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகிலுள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்களை வாங்குமாறும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் கடைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் என்றும், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடித்து அரசின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.